பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்பு அடுத்தடுத்து படங்களில் நடித்து வந்த நடிகை யாஷிகா ஆனந்த் சில மாதங்களுக்கு முன்பு சாலை விபத்தில் சிக்கினார். இதில் அவரது உயிர் தோழியும் பலியானார். இவர் நடக்க முடியாத சூழலில் இரு ஆபரேஷன் செய்து கொண்டு சிகிச்சை எடுத்து வந்தார். சமீபத்தில் நடக்க பயிற்சி எடுத்தவர் சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் கடை திறப்பு விழா ஒன்றில் பங்கேற்றார். 4 மாதங்களுக்கு பின்பு பொதுவெளியில் அவர் வந்தார். கையில் ஊன்றுகோல் துணியுடன் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் யாஷிகா ஆனந்த். இது பற்றி யாஷிகா பேசும்பொழுது, இப்பொழுது உடல்நிலை பரவாயில்லை, பழையபடி நடக்க முடியவில்லை என்றாலும் ஓரளவுக்கு நடக்க தொடங்கிவிட்டேன். முழுமையாக குணமாக இன்னும் 2 மாதங்களாகும். பிசியோ உடற்பயிற்சி எடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருக்கின்றனர். எவ்வளவு நாள் தான் படுத்த படுக்கையாக இருப்பது? ஒரு மைண்ட் சேஞ்சிற்காக கடை திறப்பு விழாவில் பங்கேற்றேன். 2 படங்கள் வெளியீட்டிற்கு தயாராக உள்ளது. 1 படத்தில் போலீஸாக நடிக்கிறேன். எனக்கு ஏற்பட்ட விபத்தால் அந்த படப்பிடிப்பு அப்படி நின்று உள்ளது. உடல்நிலை தேறிய பிறகுதான் அடுத்த படங்கள் பற்றி யோசிக்க முடியும். அது மட்டுமின்றி சமூக வலைத்தளங்களில் பலரும், நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயா, சாகவில்லையா எனவெல்லாம் கேள்வி கேட்டு என்னை காயப்படுத்தி வருகின்றனர் என வருத்தத்துடன் சொல்லி முடித்தார் நடிகை யாஷிகா ஆனந்த். சினி மினி செய்திகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்